பேபி சூர்யா குடும்பத்தோட நல்ல பிள்ளையா சங்கதியா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மாஸ்கெல்லாம் போட்டு கிளம்புனாங்க. அப்புறம் பார்த்தா போய் பருத்தி பால் உட்காந்து ருசிச்சு ருசிச்சு குடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க வாயை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரசனையோடு குடிக்கிறாங்கன்னு. அந்த பருத்தி பாலை குடிச்சிட்டு ஆஹா சரி நல்ல பிள்ளையா சங்கதியா போய் சாமியை சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு உலக மக்களை நல்லா வைங்கன்னு கும்பிட்டுட்டு வீட்டை பார்க்க போவாங்கன்னு தான் நினச்சேன். நானும் நல்லா தான் கும்பிட்றாங்க, சூப்பராக கும்பிட்றாங்க. என்ன வந்துச்சு உனக்கு இடையில திடீர்னு? ஏன் திடீர்னு நீ சிக்கந்தரை போய் பார்க்குற? என்ன ஆச்சு? உங்கள் கதையில் என்ன திருப்பம்? நான் அப்படி தான் நினச்சேன், என்னத்துக்கு இப்படி வேக வேகன்னு போகுது இந்த பொம்பளை அப்படின்னு. பார்த்தா திடீர்னு போயிட்டு அந்த ஆள் வண்டியில் வந்து இறங்கினவர் இறங்குறான். ஜிக்கந்தர் இறங்கினவனை உடனே இந்த அம்மா உடனே ஒரு செருப்பை காலில் போட்டிருந்ததை எடுக்குது. எடுத்து போய் பட்டு 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 பட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஐயோ கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. உலகத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பொம்பளைங்க உன்னை அடிக்கணும்னு நினச்சாங்க. ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு நாடகம் போட்ட சூர்யாதேவி நிறைவேற்றிட்டாத. இதுக்கு இடையில் சிக்கந்தர் தன் காலில் கிடக்கிற செருப்பை எடுக்கிறாரு பாருங்க. ஆஹா ஆஹா, இங்கே பெரிய ரணக்கிழமே நடக்க போகுதுன்னு மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆள் கலட்டி அந்த பொம்பளைக்கிட்ட அடிக்க போகிறதுக்குள்ளேயே பிடிச்சி தள்ளிட்டு ஒரே ஓட்டம் சூர்யா தேவி. இந்த செருப்பை பாருங்க, அப்படியே மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்னு அவர் கிரிக்கெட் பால் வீசுகிறது மாதிரி வீசுறதுக்குள்ளே சூர்யா தேவி எஸ்கேப் ஆயிட்டார். என்னடா இப்படி கதை சப்புன்னு ஆகிட்டேன்னு பார்த்தா, மானரோசம் இல்லாத சிக்கந்தரும் இந்த பேபி ரவுடி பேபி சூர்யாவும் இன்றைக்கி ஒன்றுமே நடக்காத மாரி, எதுவுமே தெரியாத மாரி, ரெண்டு பேரும் எப்படி தான் லைவ் ஷோ கொடுக்க முடியுதுன்னு தெரியலை. மானத்தை ரோசத்தை எல்லாத்தையும் உதுத்த ஜம்மங்களெல்லாம் தான் இது முடியும். சிக்கந்தர், உங்கள் அம்மாவை பார்த்தா வயசானவங்களா பாவமாக இருக்கு இல்லையா? அவங்கள காட்டி என்ன, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த அந்த சூர்யா தேவி உனக்கு என்ன அப்படி இனிச்சு கிடக்குறா? அங்கே பாருங்கள் விசுற விசுற கிரிக்கெட் பால் மாரி, அது போய் ஒரு இதில் கூட தண்டலை. இந்த அம்மா பாருங்கள் பல்ல உரம் கட்டிக்கிட்டு இன்றைக்கி லைவில் காட்டுது, லைவில் வருது இந்த அம்மா. நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம்னாலும் அது தையாக முன்னாடி வருது. நல்ல வேடிக்கையாக தான் இருக்குது இந்த கதையெல்லாம், பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவோம். அப்புறம் என்ன பண்ண பார்ப்புறோம், அடுத்து இந்த ஐயா லைவில் வராரு, என்னென்னமோ நடக்குது உலகத்தில். எல்லாரோடும் சேர்ந்து நம்மளும் பார்த்து ரசிப்போம். எப்படி இருந்தது செருப்படி?